ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம எல்லாத்தையுமே புறக்கிட்டோம். நம்மளை வந்து அந்த கிரிக்கெட் பையன் வந்து பச்சையை வந்து அடி அடின்னு நொறுக்கிட்டான். எல்லா ஜாமையும் செதற விட்டனால கடைசியில் எல்லா ஜாமையும் புறக்கிட்டு மேலே போகிறதுக்குள்ளேயும் நம்மளுக்கு நைட் ஆகிடுச்சு. அடுத்த நாள் வேறு வழி இல்லை, நம்ம இன்றைக்கி நம்ம இங்கே ஸ்டே பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல நம்ம தங்கிட்டு நாளை நம்ம சொன்ன மாதிரியே அந்த இடத்தை நோக்கி நம்ம பிரயாணிக்க உள்ளோம். ஸோ எல்லா பொருளையும் புறக்கிட்டாங்க பாருங்கள். ஜஸ்ட்டில் இன்வெர்டர் எல்லாமே எல்லா பொருளும் இருக்குது. எல்லாத்தையும் செஸ்டில் கொஞ்சம் போட்டு வச்சுக்குவோம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கும்போது கொஞ்சம் சேஃபாக இருக்க மாட்டேங்குது. ஏன்னா திடீர்னு வந்து அடிச்சிடுறாங்க. கண்ணை தூங்கி எழுந்திரிச்சு முழிக்கும் போது அவங்க மூஞ்சில் முழிக்கிற மாதிரி தான் இருக்குது. கிறுக்கு போயிலோ அப்படி வந்து நின்று இருக்கும் போது நம்மளை ஒரே படம் போட்டு கிருட்டு கிருட்டு கழுத்து அறுத்து விட்றான். அதனால் நம்ம கீழே உழுந்து செத்து போகிறனால எல்லா பொருளும் அங்கிட்டு இங்கிட்டும் செதறி கிடக்குது. ஸோ செஸ்ட்டில் கொஞ்சம் போட்டு வச்சா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். செஸ்ட்டில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நிம்மதியாக வெயிட் இல்லாமல் கொஞ்சம் தூங்குவோம். தூங்கிட்டு அந்த இடத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல போய் நல்ல ஒரு இடமாக பார்த்து சூப்பரான ஒரு இடமா போட்டு ஃபிக்ஸ் பண்ணி பட்டா வாங்கி சைனை போட்டு எல்லாத்தையும் முடித்து அந்த இடத்த நம்ம சொந்த இடமா ஆக்கணும். ஸோ இப்போ நம்ம தூங்கலாமா? வாங்க தூங்கலாம். ஓகே, நைட் ஆயிடுச்சு, பெட்டில் போய் படுத்தாச்சு. 1, 2, 3 எவனா ராக்கெட் மாதிரி போகுது. ஏங்க மேலே பாருங்கள். ஆ ஓகே, அதுக்குள்ளே விடுங்க வச்சுக்கலாம். என்னப்பா சூரியன், சூரியன் எந்த ஊர்லேயாவது வட்டமாக ச்சி கட்டமாக இருந்து பார்த்துருக்கீங்களா? வட்டமாக இருந்து தானே பார்த்துருக்கீங்க. வட்டம் கூட நமக்கு ஒழுங்காக தெரியாது, கொஞ்சம் கிளியர் அடிக்கும். ஓகே, இப்போ எல்லா பொருளையும் தூக்கிடு போவோம். கீழே பாதுகாப்பு நிற்கிறாங்களே அந்த படுபாவிங்க, அவங்க நம்ம ஒருக்கிறதுக்குள்ளேயும் அவங்க போயிடுவாங்க. ஓகே, நம்ம ஃபர்னான்ஸை எடுத்துடலாம். பக்கத்துலேயே அந்த கிராஃப்டிங் டேபிள் இருக்குது, அதையும் நம்ம எடுக்கணும். அப்புறம் செஸ்ட்டு வேறு இருக்குது. இந்த மூணு ஜாமான் மட்டும் இப்போ எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த மூணு பொருளையும் எடுத்துகிட்டு அந்த இடத்தை நோக்கி பயணிக்க உள்ளோம். எந்த இடம் தெரில, எண்ட்டு வர வரைக்கும் போகணும். இல்லாடி நம்ம ஒரு நல்ல இடம் பார்க்குற வரைக்கும் நம்ம போகணும். ஸோ கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் முடியலனா இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். அதுக்கப்புறம் திசையை மாற்றிருந்தால் கூட நம்ம மாற்றிக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் செஞ்சிட்டேன். வேறு கிராஃப்டிங் டேபிள்னா செதறி கிடக்குது. அடப்பாவிலாம் கிராஃப்ட் சி செஸ்ட்டு செஸ்ட்டு செதறி கிடக்குது. ஓகே, பெட்டு பெட்டு எடுக்க முடியலங்க. பெட்டு தாங்க ரொம்ப முக்கியம். ஓகே, பெட்டையும் எடுத்துட்டாங்க. பெட்டையும் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அந்த திசையை நோக்கி போகலாம். பைரஸ் ஆஃப் த கேரிபியன் பார்த்துருப்பீங்க சாக். இப்போ நம்ம எங்கிட்டு போகிறோம்? நட்சத்திரத்தை நோக்கி. அந்த மாதிரி தான், நான் ஒரு நட்சத்திரம் பார்த்து வச்சுருக்கேன். அந்த நட்சத்திரத்தை நோக்கி நம்ம போய் ஆகணும். இப்போ நமக்கு தேவையான பொருளாக நம்ம தூக்கி வீசிடலாம். இது நமக்கு தேவையில்லை தான் தூக்கி வீசிட்டேன். போட்டுட்டு இப்போ நம்ம அந்த இடத்தை நோக்கி வேகமாக போகணும். ஏன்னா அடுத்த நாள் வர்றதுக்குள்ளேயும், அதாவது இந்த இன்னைக்கு நைட்டு நம்ம முடிகிறதுக்குள்ளேயும் அந்த இடத்துக்கு நம்ம போயே ஆகணும். நமக்கு இருக்கிற நேரங்கள் ஜஸ்ட் 10 hours. இந்த 10 மணி நேரத்தில் நம்ம அந்த இடத்த கண்டுபிடிச்சி ஆகணும். இதே திசையில் போவோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நீளமாக ஒரு இது இருக்குது பாருங்கள், அடையாளத்துக்கு. அதை நம்ம ஏற்கனவே வச்ச இடம், அதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல தான் இருக்க போகிறதா. ஆனால் இந்த இடத்துல வந்து எனக்கு சரியாக தெரியலை. அதனால் நம்ம ஒரு நல்ல இடமா வேறு இடமா பார்க்கலாம். இந்த இடம் கொஞ்சம் சின்னதாக தெரியுது, பிளெயினாகவும் இருக்க மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்குது. இதுக்கு இந்த இடம் நம்ம வச்ச இடத்த நம்மளே எடுத்து விட்ருவோம். எல்லாத்தையும் கெட்டு நம்ம நொறுக்கி விட்றலாம். நொறுக்கி எப்படி நொறுக்கி விட்றலாம்? நொறுக்கி விட்டு நம்ம எடுத்து நம்ம போயிடலாம். ஸோ டார்ச் வச்சு அடித்தா ஈஸியாக நொறுக்கிடுது உடனே. ஓகே, நம்ம வச்ச அடையாளம் நம்மளே முடிச்சிட்டோம். ஆகா, சுத்த விட்டாங்களா? எங்கிட்டு போகணும்? இங்கிட்டு இங்கிட்டு தான் நினைக்கிறேன். இங்கிட்டா இங்கிட்டுலாம் இங்கிட்டு இல்லை அங்கிட்டு இங்கிட்டு 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 இல்லையே. இந்த பக்கம் இதான் நினைக்கிறேன். அந்த பக்கம் தான் வந்தோம். இந்த பக்கம் வந்து அப்போ ஆப்போசிட்டு. ஆ ஓகே, இந்த இடம் தாங்க. இந்த இடத்த பக்கம் தான், இந்த பக்கம் அச்சோ கொலை போட்டாங்களேங்க. இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் கண்டுபிடிச்சாங்க. இந்த திசை தான் அந்த அந்த மரத்தை ஞாபகம் வச்சுக்கோம். அந்த மரத்தை நோக்கி அப்படியே நம்ம போகணும். அந்த மரத்தை வேணால் எங்கிட்டே போகிறது. சரி, ஒரு போக்கில் போவோம். பேக் சைடு அந்த மரத்தை ஞாபகம் வச்சுட்டு போவோம். ஓகே, ஒரு நல்ல இடமா பார்த்து கண்டுபிடிப்போம். இந்த பக்கம் பிளெயினாக ஒரு நல்ல இடம் கிடைக்கணுங்க. ஒரு கொஞ்சம் எத்தனை, ஒரு 50 அடி, ஒரு 60 அடி. இங்கே பாருங்கள், மைண்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. கேவு டப்பாவீங்களா? இவ்வளோ கிடமா இருக்குதுங்க. கேவில் என்னடா அது? கபிள் ஸ்டோன்ஸ் தான். அது எதுக்கு வேணும்? உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நல்ல இடமா தேடி போவோம். பிளெயினாக ஒரு இடம் கிடைக்கணும். ஆகா, எங்கே கொலை 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 பண்ண பார்த்தா என் கொஞ்ச நேரத்தில் டப்பாவியலாம். எங்கெங்கேயோ குழி நோண்டி வச்சுருக்கீங்களா கேவுங்கிற பேரில்? ஆண்டா, அநியாயம் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. இது என்ன கேவா? அது ஒரு நல்ல கேவமாக தெரிஞ்சு
இங்கே வந்து நம்ம மைண்ட் பண்ணால் செம்மையாக இருக்கு நினைக்கிறேன். இந்த ஒரு மாம்பிடிக்காவு ஏங்க தண்ணி ஆறுங்க, ஆறை தாண்டி போகணுமா? ஆண்டுவோம் என்ன பண்ணிடுவாங்க? ஏன் இது என்ன காளானா மஷ்ரூம் மஷ்ரூம் கொடை நினைக்கிறேன். எம்மாம் பெருது மழை வந்து நிலைய மாட்டேன், அதுக்குள்ளே கீழே பின்னா ஒரு நல்ல இடம் கிடைக்க மாட்டேங்கிறேங்க. ஒரு வசதியான சமயம் நல்ல இடம், இதுக்கு மேலே ஒரு நல்ல இடம் இருக்குமா? இல்லையேங்க. இந்த பக்கம் ஒரு ஆறு வருது, இந்த ஆறை தாண்டுவோமா? வேணாம், இப்போ தான் ஒரு ஆறை தாண்டி வந்தோம், ஆறு ஓரமாகவே போவோம். அத்தோரம் போவே இல்லை. ஓகே, இங்கே உட்டு மரம்லாம் நல்லாயிருக்கு, இந்த இடத்துல ஒரு நல்ல இடம் கிடச்சா வசதியாக இருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே வந்து மரத்தை வெட்டிக்கிறோமா அப்படி இருக்கும். இங்கே ஒரு கேவுங்க, கேவலம் இங்கே பாருங்க, இன்னும் மினுக்குது அட்டா பாவிலா. என்னது அது? ஏங்க இரும்புங்க, இரும்பு இல்லை, அது பேர் என்ன? ஆ இரும்பு தான் நினைக்கிறேன், வாயில் வர மாட்டேது. ஆ இதுதாங்க, இது ரொம்ப முக்கியங்க, நான் இதுலேயே பார்த்தேங்க, இதுவும் ரொம்ப முக்கியமானது. நமக்கு அலையெல்லாம் வச்சுக்குவோம், இந்த கேவ் வந்து அலையெல்லாம் வச்சுக்குவோம், ஏன்னா அந்த கேவில் வந்து அந்த இது நம்ம எடுத்தே ஆகணும். ஆமாம் அயன்ங்க, இந்த இடத்துல நம்ம அலையெல்லாம் வச்சுக்கலாம், இந்த டார்ச் வச்சுட்டு போயிடும். அயன் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, அயன் பிக்சா செய்யலாம், எக்கச்சக்கமானது செய்யலாம் அயனை வச்சு. ஆனால் அயன் அந்த அயன் வந்து ரெண்டு தான் இருக்குது, கீழே நோன்னே எக்ஸ்ட்ரா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மறந்துடாமல் அந்த இடத்துல வந்துட்டு இங்கே ஒரு பிளெயின் எடுக்குங்க, இந்த இடம் பிளெயினாக இருக்குது, இந்த இடத்துல வைக்கலாம். ஆனால் தண்ணி குட்டி குட்டியாக ஓட்டை இருக்குது, பட் கொஞ்சம் பெருசாக அங்கே பாருங்கள், என்னங்க வீடு வீடாக இருக்குது. நமக்கு முன்னாடி அந்த இடத்த வேணால் வாங்கி போட்டிருக்கேன் நினைக்கிறேன். இவ்வளோ வீடு இருக்குது ஏட்டா, எவ்வளோ வீட்டுறா இது? ஏன்னா இவ்வளோ வீடு இருக்குது, அநியாயத்துக்கு வீடு இருக்குது, யாரும் வாடகைக்கு விட்றாங்களோ, இவ்வளோ வீடு இருக்குது. இந்த பிளேஸே சூப்பராக தான் இருக்குது. ஓ வில்லேஜர்ஸ் ஹவுஸா? எங்கே இங்கே மனுஷன் நடமாடுறாங்க, இங்கே பாருங்க சார். சார் ப்ரோ ப்ரோ நில்லுங்க ப்ரோ ப்ரோ ட்ராட்டா. அப்புறம் என்ன ப்ரோ லெவல் ஒன் சரில் போகிறோம், அதனால் தெரியாமல் நான் அது வரமாட்டேன், தெரிஞ்சுட்டு நான் இப்போ தெரிஞ்சு வந்துக்கிறேன். ஆமாம் ப்ரோ, இங்கே வேறு யார் யார் ப்ரோ இருக்கா? உள்ளே கேரளா இருக்கீங்களா ப்ரோ? இங்கே ஒரு பெட்லாம் கிடக்குதுங்க. ஓ படுத்துங்க, அவங்களும் மனுஷன் தானே, அவங்களுக்கு தூக்கம் அது இதுன்னு எல்லாமே இருக்க தான் செய்யும். ஓகே, சூரியகாந்தி பூ அது இந்த பூ நிற்கிது ப்ரோ, பட் அங்கிட்டு போயிட்டாப்ல. இந்த பிளேஸை பாருங்கள், வேறு லெவல் வெறித்தனம். இந்த மாதிரி பிளேஸ் தான் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த பிளேஸில் நம்ம பண்ணுறோம், வெறித்தனமாக பண்ணுறோம். அதாவது இந்த வில்லேஜர்ஸ்லாம் பார்த்து பராமப்படுற அளவுக்கு ஒரு சூப்பரான வீடை கட்டுறோம். வீடை கட்டிட்டு நமக்கான வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்யணும். அதுக்குனால நீங்கள் நிறைய டிப்ஸ் எனக்கு கொடுத்தா நான் ஈஸியாக அந்த வேலையெல்லாம் முடிச்சுடுவேன். அதில் மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வில்லேஜர்ஸ்க்கு ஒரு சூப்பரான வீடு கட்டி கொடுக்குற மாதிரி எனக்கு ரெடி பண்ணுங்கள். இந்த இடமே ஓகே தான், இந்த இடத்துல நம்ம பட்டாவை போட்டுடலாமா? இங்கே நம்ம ஒரு போர்டு கொண்டு வந்துருப்போம், அந்த போர்டு எங்கே செல்லா குட்டி? அந்த போர்டு எடுத்து அந்த இடத்துல நட்டு வைப்போமா? மாடு பசுமாலாம் நிற்கிது. ஓகே, நல்ல பிளேஸாக பார்த்து அந்த போர்டை நட்டிக்கலாம். இந்த இடம் 1 2 3 1 2 3 ஓகே. இந்த லொக்கேஷன் இஸ் பெஸ்ட்டு, இந்த இடத்துலேருந்து கட்டி அப்படி பண்ணால் கரெக்டாக வராது. இங்கே 1 2 3 4 5 ஓகே, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகணும். ஓகே, எங்கே அது எங்கே வச்சேன் போர்டு? ஒரே அடியாக அந்த இதில் நட்டி வைக்கிறோம். ஆ ஓகே, பட்டாவை போடுப்பா, எம்டி வேர்ல்டு அப்படி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண ஏதாச்சும் எமோஜி ஆட் பண்ண முடியுமா? எமோஜி ஆட் பண்ணால் அது தெரியுமாங்கூட தெரிலையே. எம்டி வேர்ல்டு டைப் பண்ணியாச்சு. ஓகே, எமோஜி ஆட் பண்ணால் நோ நினைக்கிறேன். எமோஜி ஆட் பண்ணால் க்வெஸ்டின் மார்க் தான் வருது. ஓகே, வேறு வழி இல்லை, எமோஜி ஆட் பண்ணால் வராது போல. எமோஜி எடுத்துடலாம், வேறு எந்த எமோஜி ஆட் பண்ணாலும் வராது போல. எம்டி வேர்ல்டு நோ ஃபயர் ஆட் பண்ணால் கூட வராதா? டப்பாவீங்களா இன்னாட்டாக வச்சுருக்கீங்க, எம்டி வேர்ல்டு மட்டும் அழகாக எழுதி வச்சுட்டு க்வெஸ்டின் மார்க் வச்சுருக்கீங்க. ஆகா அமைக்க விட்டுனே, அட இருங்கடா தம்பி, அதை எடுக்கணுன்றா. என்ன அடுத்த போர்டு வந்துருச்சோ, அந்த போர்டு எடுக்கணும். ஓகே சார், இருந்துட்டு போட்டோம், அந்த போர்டை மட்டும் எடுத்துருவோம். நம்ம எம்டி வேர்ல்டு க்வெஸ்டின் மார்க் அப்படியே இருக்கட்டும், நம்ம வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் தானே. வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த போர்டை தூக்கி வீசிட்டு வேறு ஒரு நல்ல பெரிய போர்டாக ஆடிச்சு எம்டி வேர்ல்டு நம்ம அப்படி இப்படி பண்ணி விட்டுறோம். ஒரு ஆர்ச்சை கூட வைக்கலாம்னு நினச்சான். இந்த இடம் நமக்கு சொந்தமாகிடுச்சு, நம்ம பட்டாவை போட்டாச்சு, நம்மளோட சைனையும் போட்டாச்சு. அது வரைக்கும் நம்ம தங்குறதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வேணும், இடம் வேணுமா? அதுக்கு தான் நம்ம சூஸ் பண்ணிக்கிற வீடு இந்த வீடு, நம்மளோட இடம் அந்த இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு வில்லேஜர் ஹவுஸ் பக்கத்தில் இதான், அந்த வீடு கொஞ்சம் நல்லா தெரியுது, கொஞ்சம் பெருசாகவும் தெரியுது, வசதியாகவும் இருக்குது. உள்ளாக்க கிராஃப்டிங் டேபிள் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
பாருங்கள் பக்கத்துலங்க, நம்ம வாங்குற இடத்துல பக்கத்தில் தலைவர் யாருன்னு தெரில, அவர் வீட்டிலையும் நம்ம கொஞ்ச நாள் இருப்போம். கிராஃப்ட் இன்டர்வியூலங்க செஸ்ட் இருக்குது, செஸ்ட் இருக்குது, அப்புறம் இது அது பேர் என்ன பெட் இருக்குது, செஸ்ட் நல்லா வச்சுருக்கான், ஆப்பிள் வச்சுருக்கான் இங்கே பையன், ரெண்டு ஆப்பிள் அது இதுன்னு வச்சுருக்கான், தேவைப்பட்டு எடுத்து சாப்பிட்டுக்குவோம். போகிறப்போ வந்து இவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போகணும். பெட்டு இருக்குது இந்த இதில், நம்மளுடைய கிராஃப்டிங் டேபிள் நம்ம வச்சுருவோம், நம்மளுடைய கிராஃப்டிங் டேபிள் வைக்கலாம், அப்புறம் நம்ம இதையும் வச்சு விட்ருவோம். அது பேர் என்ன செஸ்ட்டு வைக்க முடியுமான்னு தெரில, வச்சு விட்ருவோம். ஃபர்னான்ஸையும் வைக்கணுங்க, ஏன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு தான் தங்க போகிறோம், அதாவது இந்த இடத்துல தங்க போகிறோம் வீடு கட்டுற வரைக்கும். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம ஃபர்னான்ஸ் வேணும், நமக்கு நல்ல ஃபர்னான்ஸையும் வச்சு நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். ஆனால் அந்த வீட்டில் நம்ம மட்டும் தான் இருக்க முடியுமான்னு தெரில, நம்ம மட்டும் தான் இருப்போமா இல்லை அந்த வீட்டுக்கார சொந்தக்காரம் வந்துடுவானான்னு தெரில. செஸ்ட்டை வச்சிட்டேன், நடுவில் வந்து கிராஃப்டிங் டேபிளையும் தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், செஸ்ட்டில் இல்லை அப்புறம் தூக்கி வச்சுருவோம். ஏன்னா நம்ம திடீர்னு இந்த இடத்துல வச்சு நம்ம மட்கே அப்பனாலும் பண்ணிடுவாங்க, அதாவது இந்த வில்லேஜர்ஸ் இருக்காங்களே அவங்களும் திடீர்னு நம்ம கொடுக்கறமான நம்மளை போட்டு எவன்ட்டு அவன் படுத்துருக்குறது பாவி. டேய் நீ எப்படா வந்த ப்ரோ, ப்ரோ எந்திரிக்கும் ப்ரோ, என் வீடு ப்ரோ, ப்ரோ ப்ரோ இவர் தான் வீட்டோட சொந்தக்காரனாக இருப்பானோ, அடிக்கி நொறுக்கிட்டேன் பாவங்க, தள்ளி விடவும் வெளியே போயிட்டான் பாவம் மனுஷன், நம்ம இடத்த கொடுத்துட்டு நான் தூங்கி எழுந்திரிச்சு சேவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன், சேவ் பண்ணிட்டேங்க பாவங்க மனுஷன், என்னமா ஒரு நல்ல மனுஷன் இந்த வில்லேஜர்ஸ், நல்ல மனுஷன் போது இவனுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணி விட்டு போயிடணும். பக்கத்தில் கிராஃபிக் டேபிளையும் போட்டுலாம் இவன்ட்டு செஸ்ட் இருந்தா இருக்கு, அந்த செஸ்ட் நம்ம தொடைய மாட்டோம், ஏன்னா அவன்ட்டு பொருள் அதை வந்து நம்ம ஆசைப்பட முடியாது வேணாம் நமக்கு. அதனால் நம்ம நம்மளோட செஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம வச்சிடலாம். ஓகே கத்திலாம் நம்மளுக்கு டபுளாக இருக்குது, அந்த கத்தி வச்சு நம்ம பிக்காக்ஸ்லாம் நம்மளுக்கு நிறையா இருக்குது, அப்புறம் இந்த பிளாக் ஹோல்லாம் இருக்குது. ஓகே எல்லாத்தையும் நம்ம ஷிஃப்ட்டு மாற்றியாச்சு, எல்லாத்தையும் செஸ்ட்டில் மாற்றினதுக்கப்புறம் இன்னும் இருட்டிருச்சு, அதுக்குள்ளேயும் அடப்பாவில் ஆகினா அதுக்குள்ளேயும் இருட்டிருச்சு, ஒன்றுமே பண்ணலையாடாண்ணா ப்ரோ, நான் ஒன்றுமே பண்ணல ப்ரோ. சரி நம்ம பெட் எடுத்து போய் நம்ம படுப்போம், ஏன்னா அவனும் வெளியே போயிட்டான், அவனை அடித்து அவனை நொறுக்கிட்டு வெளியே தள்ளி விட்டான்ல, அதனால் அவன் கோச்சிட்டு வராமல் கூட இருக்கலாம், வந்தாலும் அவன் இன்னும் ஒரே பெட்டில் படுக்க முடியாது, ஒரே இதுவும் பண்ண முடியாது. ஸோ என்ன செய்யணும், நம்ம பெட் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம பெட்டை இங்கே போட்டு நம்ம படுக்க ஆரம்பிச்சிடலாம், பெட்டை இந்த இடத்துல போடுவோம். ஏன் ஒயிட் பே பெட்டு விழுவ மாட்டேதுங்க, இடம் பத்தலையோ இல்லை என்ன, இல்லை ஒரு ரூமில் வந்து ஒரு பெட் தான் கிடக்க முடியுமா, பெட்டுக்கு பெட்டு பக்கத்தில் போட முடியாதோ, நம்ம பெட்டு விழுவ மாட்டேது, வேறு வழி இல்லை, அவனை நம்ம துரத்தி அடிச்சு தான் அவனை வந்து படுத்தாலும், பாவங்க அவன் கொஞ்சம் நல்ல மனுஷன்தான். ஓகே பெட்டில் படுத்து சேவ் பண்ணிடலாம், விடிஞ்சிருச்சு, ரெண்டு டார்ச் வச்சுருக்காங்க பையன், தேவைப்படாத டார்ச் எடுத்துக்குவோம், இதில் பெட்டு விழுவ மாட்டேங்குது. சரி அதை ஃபஸ்ட்டு நம்ம கிராஃப்டிங் டேபிள் இருக்குது, நான் அதுக்கு வெளியே வச்சுருவோம், நம்ம கிராஃப்டிங் டேபிள் நம்மளுக்கு தேவை. இப்போ ஃபர்னான்ஸ் முக்கியமாக வெளியே வச்சுருவாங்க, ஏன்னா சாப்பாடு ஆக்குறதுக்கு அதில் தான் நம்ம சாப்பாடு ஆக்கி ஆகணும். ஃபர்னான்ஸை வெளியே ஃபஸ்ட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுருவோம். இங்கே பாருங்கள் கிளாஸை வச்சு கண்ணாடி ஜன்னல்லாம் செஞ்சுருக்கேன், எப்போ மனுஷன் என்னம்மா வளர்ந்துருக்கான் அந்த வில்லேஜுக்காரங்க, சிட்டிக்கு மூலதனமே இந்த வில்லேஜர்ஸ் தானே, சூப்பர் பவர்ஃபுல் வில்லேஜர்ஸ். ஓகே கொஞ்சம் தூங்குவோம், ஓகே தூங்கிட்டு அடுத்த நாள் நம்மளுடைய வேலையை ஆரம்பிச்சிடலாம், அதாவது நம்ம வாங்கி போட்ட நிலத்தில் வந்து நம்மளுடைய வீடை கட்ட ஆரம்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம பயிர் அது இதெல்லாம் போட்டு ஃபார்ம் பண்ணலாம், நிறைய இது பண்ணலாம், அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நிறைய பிடிச்சாங்க, லைக் பண்ணுங்கள், நம்ம சொல்லுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் வேறு பெருசு கிளிக் பண்ணி ஆப்ஷன் கொடுத்துருந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே டாடா, பை பை, சி யூ.